கல்லூரிக்கு மூன்று இன்று 23ஆம் தேதி மாலை 3:10 அளவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமது பிரார்த்தனை மண்டபத்திற்கு வருகை தந்தார். இந்த பிரார்த்தனை மண்டபத்திலே ஒரு நினைவு கல் அவரால் சிறுநீக்கம் செய்யப்பட்டது. அந்த நினைவு கல்லிலே 19ஆம் நூற்றாண்டில் வருகை தந்த சுவாமி விவேகானந்தருடைய படமும், 20ஆம் நூற்றாண்டு வருகை தந்த தேசபிதா மகாத்மா காந்தியின் படமும் அங்கு வைக்கப்பட்டது. அத்துடன் இன்று வருகை தந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய படமும் அங்கு வைக்கப்பட்டு அதற்கு கீழே அந்த கல் இவரால் திருநீக்கம் செய்யப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த மண்டபத்திலே இருந்து அப்துல் கலாம் அவர்கள் இரண்டு வார்த்தைகளை மட்டும் சொன்னார். இந்த கல்லூரி மிகவும் பழமையானது. இந்த கல்லூரியை கற்றவர்கள் ஒன்றும் சிறப்புடன் வாழ்வார்கள் என்ற ஒரு வசனத்தை கூறி முடித்து அங்கிருந்து வெளியேறி எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய குமாரசாமி மண்டபத்திற்கு 3:30 அளவில் வருகை தந்தார். அங்கு வருகை தந்தபோது அவர்களை வரவேற்று தமிழ் பாரம்பரிய இன்னியம் வாசிக்கப்பட்டு பின் குமாரசாமி மண்டபத்திற்குள்ளே 1000க்கு மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்களும் பழைய மாணவர்களும் ஒன்று கூடி அங்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் குத்து விளக்கு ஏற்றப்பட்டு பின்னர் மேடையிலே அங்கு அவர்கள் அமரப்பட்டார்கள். அந்த மேடையிலே விஞ்ஞான ஆராய்ச்சி அமைச்சர் திஸ்ஸ விதாரண அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎச்எம் அஸ்வர் அவர்களும் இந்திய தூதுவர் அசோக் காந்தா அவர்களும் துணை தூதுவர் மகாலிங்கம் அவர்களும் எங்களுடைய வடபகுதி ஆளுநர் மேஜர் ஜெனரல் சந்திரஸ்ரீ அவர்களும் வடமாகாண ஆளுநர் செயலாளர் இளங்கோன் அவர்களும் அங்கு முறையிலே அதிபர் சகிதம் வீட்டிருந்தார்கள். முதல் வரவேற்புரையினை வடமாகாண ஆளுநர் செயலாளர் இளங்கோன் அவர்கள் நிகழ்த்தி வைக்க அதனைத் தொடர்ந்து எமது இன்றைய ஒரு வரலாற்று நாயகனுக்கு யாழ் இந்து கல்லூரியின் சார்பாக ஒரு கேடயமும் பொன்னாடையும் வழங்கப்பட்டு அதிபரனால் வழங்கப்பட்டு சிறப்பாக அது அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக திரு கைராயபுள்ளை அவர்களும் திரு நீலகண்டன் அவர்களும் இணைந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து ஒரு பட்டயமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த எமது மாணவர்களுக்கான பேச்சு கலந்துரையாடல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினால் வழங்கப்பட்டது. அந்த கலந்துரையாடல் விவரத்தால ஒரு மனசியாளம் அளவில் இடம்பெற்றன. மாணவர்களுடன் இணைந்து மாணவர்களுடன் அவர் சொல்ல மாணவர்களும் சேர்ந்து சொல்லி மிகவும் சிறப்பாக அந்த கலந்துரையாடலும் பேச்சும் இடம்பெற்றிருந்தன. அவர் மாணவர்களுக்கு 10 உறுதிமொழிகளை அளித்திருந்தார். 1, உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது. 2, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் எப்படி நடப்பது. 3, அடுத்தவளை மதிக்கவும் அடுத்தவளை பாராட்டும் பண்பை எப்படி வளர்த்துக் கொள்வது. 4, பெருமையுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது. 5, தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கையில் சவால்களை சமாளிப்பது. 6, பேச்சு மற்றும் தொடர்பு திறனை எப்படி வளர்த்துக் கொள்வது. 7, கூடி உழைத்தால் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்ற தத்துவத்தை புரிய வைப்பது. 8, கற்பனை திறனுடன் கூடிய தலைமை பண்பை எப்படி வளர்த்துக் கொள்வது என்ற தனித்தன்மையை கற்றுத்தருவது.
ஒன்பதாவது கோபத்தையும் சோம்பலையும் சுயநல நோக்கையும் வெறுத்தால் எப்படி நாம் எல்லோராலும் விருப்பப்படுவோம் மதிக்கப்படுவோம் என்ற சிறப்பியல்களை கற்றுக் கொடுத்தல். பத்தாவது, நீ எனக்கு இதை கொடுப்பாய் என்ற எண்ணத்தை மாற்றி என்னால் இதையும் கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மனதில் விதைத்து அந்த நல்ல குணத்தை வளர்த்தல் என்று இந்த 10 அடிப்படை தத்துவங்களை கொடுத்து மாணவர்களுடன் ஒன்றிணைந்து ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவை, சிறந்த ஒரு கருத்துரையினை இந்து கல்லூரியின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இங்கு நிகழ்த்தி சென்றார். அத்துடன் இந்த மாணவர்களுக்காக அவருடைய கையால் எமது இந்து கல்லூரியின் நூலியத்துக்கு கையெழுத்து செய்யும்படி ஒரு தொகுதி புத்தகங்களையும் அறிவிலாகி என்னிடம் கையளித்தார்கள். அந்த தொகுதி புத்தகங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, கையளித்தார்கள். அதனை தொடர்ந்து அவர் எங்களுடைய புத்தகத்திலே எங்களுடைய லோக் புக் சொல்வார்கள் சம்பவ திரட்டு புத்தகம், அந்த சம்பவ திரட்டு புத்தகத்திலும் எனது பதிவை இங்கு தந்திருந்தார், பதிவை இங்கு தந்திருக்கின்றார். தான் இந்த பாடசாலைக்கு விசிட் பண்ணதை நினைவு கொண்டு ஒரு பதிவையும் இங்கு தந்திருக்கிறார். பின்பு அவருடைய பேச்சுடன் அதிபருக்கு நன்றியுடையுடன் அந்த கூட்டம் இறுதியை நிறைவேறியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மிகவும் நெருக்கடிக்கு மத்தியிலும் அந்த மண்டபத்திலே அவர்களை பார்ப்பதற்கும் அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கும் அவருடைய சிந்தனையை அறிந்து கொள்வதற்கும் வழிவகுத்தது. 6 மாணவர்கள் அவருடன் கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விகளை தனித்தனியாக ஒவ்வொரு மாணவனுக்கும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி பதிலளித்தார். அவர் மிகவும் சிறப்பான ஒரு மேடையாக அங்கிருந்தது. இந்து கல்லூரி வரலாற்றில் ஒரு ஆன்மீக வருகை, ஒரு அகிம்சையின் வருகை, ஒரு அறிவியலின் வருகை, அதாவது 19 நூற்றாண்டில் சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆன்மீகத்தின் வருகையாகவும், 20 நூற்றாண்டில் தேசபிதா மகாத்மா காந்தி ஒரு அகிம்சையின் வருகையாகவும், 21 நூற்றாண்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியலின் வருகையாகவும் நமது கல்லூரி வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தெரிவிக்கிறேன். நன்றி. அதிமேல் மேம்பெருங்கிய திரு அசோக் காந்தா அவர்களே, மாண்புமிகு திரு அஸ்வர் அவர்களே, திரு மகாலிங்கம் அவர்களே, ஸ்ரீ கணேஷ்ராஜா அவர்களே, யாழ்ப்பாண பெருமக்கள் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம், உங்களுக்கு வணக்கம். நண்பர்களே, யாழ் இந்து கல்லூரியில் வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை சந்தித்து உரையாட கிடைத்த வாய்ப்புக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1890 தொடங்கி இன்றைக்கு 122 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய மிக பழம்பெருமை படைத்ததுதான் இந்த இந்து கல்லூரி. அப்படிப்பட்ட நீண்ட எளிய பாரம்பரியம் கொண்ட உங்கள் கல்லூரி 121 ஆண்டுகள் கல்விப் பணி செய்துள்ள ஒரு கல்லூரியில் இருக்கும்போது அதன் பெருமை என்ன, அதன் பெருமை என்ன என்று நினைத்து பார்த்தேன். நினைக்க நினைக்க நம் பால்வெளியில், அதாவது மில்கிவே, நம் பால்வெளியில் நடக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பூமி தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரமாகும், இரவும் பகலும் நிகழ்கின்றன இந்த நிகழ்ச்சி. அதே பூமி சூரியனை சுற்றுகிறது, அது ஒரு சுற்று சுற்றுவதற்கு ஒரு வருடமாகிறது இல்லையா. அதாவது உங்கள் இந்து கல்லூரி பூமியில் இருப்பதால் இதுவரை 121 முறை சூரியனை சுற்றி சுழன்று பல மாணவ நட்சத்திரங்களை உருவாக்கியுள்ளது. அந்த மிகப்பெரிய கல்வி பணிக்கு உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். எனவே யாழ் இந்து கல்லூரியையும் அதை நிறுவிய நிறுவனர்களின் தொலைநோக்கு பார்வையையும்
அவர்களின் சமுதாய பார்வையையும் தமிழ் வழி கல்வி முறையையும் தமிழை வளர்க்கவும் கல்வி தமிழ் மாணவர்கள் கிடைக்க இந்த கல்லூரியின் நிறுவனங்களும் அவர்கள் பின்பாக வந்த நிர்வாகிகளும் ஆசிரியர்களுக்கும் இந்த கல்லூரியில் படித்து பயின்று உலகத்தில் பல்வேறு உயர்ந்த பதவியில் இருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நன்னாள் மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எழுச்சி பெற்ற மனங்களை பார்க்கிறேன், உங்கள் உற்சாகத்தை பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் வெற்றியடைய வளமான வாழ்வு பெற ஒரு சிறு கவிதை மூலம் என் கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கவிதையின் தலைப்பு வாழ்வில் நான் பறந்து கொண்டே இருப்பேன். தலைப்பு என்ன? வாழ்வில் நீங்க உட்கார்ந்து என்ன சொல்றாங்க பாப்போம். வாழ்வில் நான் பறந்து கொண்டே இருப்பேன் என்பதாகும். இதை எல்லோரும் என்னுடன் சேர்ந்து சொல்லுகிறீர்களா? சொல்றீங்களா? எஸ் எட்டோ I am born with potential.